பொன்னியின் செல்வன் கதை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சக்கரவர்த்தியுடைய ஆணையுடைய பேர்ல சம்புவரையர், பார்த்திவேந்திரன், பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவங்க எல்லாரும் கோட்டைக்குள்ள வந்ததை நம்ம பார்த்தோம். கூடவே மதுராந்தக தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்த நமுதன் வேஷம் போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ள வந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சக்கரவர்த்தி முன்னாடி சொன்ன மாதிரி செம்பியன் மாதேவி கிட்ட பேசிட்டதுக்கு அப்புறம் தான் ராஜ்யத்துடைய பட்டாபிஷேகம் பொறுத்து அந்த விஷயங்களை தீர்மானிக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமா செம்பியன் மாதேவி கிட்ட ஒரு வழியா பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஆதித்த கரிகாலன் இறந்து போயாச்சு, இறந்து போனதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த ராஜ்ய பாரத்தை சீக்கிரமே யார் தலையிலயாவது வச்சுட்டு நான் காஞ்சிபுரத்துல அவன் கட்டின பொன் மாளிகைக்கு போயிடலான்னு இருக்கிறேன். அவனுடைய கடைசி ஆசையாவது நான் நிறைவேற்றலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது செம்பியன் மாதேவி முதல்ல மதுராந்தகனுக்கு பட்டாபிஷேகம் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க. இருந்தாலும் சக்கரவர்த்தி வற்புறுத்தி சொன்னதோட காரணமா நீங்க அவனையே கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி கிட்ட செம்பியன் மாதேவி சொல்றாங்க. அப்போ மதுராந்தகனை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லும் போது அரசே 3 நாள் ஆச்சு நான் என் பையனை பார்த்து அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலன்னு சொல்லும் போது உடனே முதன் மந்திரி அனிருத்தர் வந்து என்ன சொல்றான்னா, மதுராந்தகர் தன்னுடைய தாயாரை பாக்குறதுக்காக தன்னுடைய தாயோடைய திருவயிற்றுல உதித்த தேவர் வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க அனுமதி கொடுத்தா அவரை நாங்க கூட்டிட்டு வரோம்னு சொல்லும் போது சக்கரவர்த்தி மதுராந்தகன் வந்து பாக்கிறதுக்கு எதுக்கு அனுமதி வேணும், உடனடியா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வரும்போது வந்தது பழைய மதுராந்தகன் கிடையாது, சேந்த நமுதன். சேந்த நமுதனை பார்த்த உடனே மத்தவங்க தான் திகச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா செம்பியன் மாதேவிக்கு சேந்த நமுதன் தன்னுடைய மகன்ற விஷயம் நல்லாவே தெரியும் இல்லையா, மகனே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் சேந்த நமுதனை ஆற தழுவிக்கிறாங்க. இது மத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திகைப்பை கொடுக்குது. சக்கரவர்த்தி எதுவுமே புரியாம குழப்பத்துல இருக்கும்போது அனிருத்த பிரம்மராயர் ஆதியிலிருந்து எல்லா விஷயங்களையும் விளக்கமா சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு. அதே சமயத்துல சேந்த நமுதனும், எனக்கு ராஜ்யத்து மேல எந்த ஒரு விதமான ஈடுபாடும் கிடையாது, நான் என்னுடைய தாயோடைய வாயால மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க முடியாதான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் நான் தவம் இருந்தேன், ஒரு வழியா அந்த தவம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு, நீங்களும் என்னுடைய தாயாரும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் என்னுடைய மனைவி ஆக போற பூங்குழலையும் கோடிக்கரைக்கு போயிட்டு சந்தோஷமா வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேந்த நமுதனா இருக்கிற இப்போ இருக்கிற புதிய மதுராந்தகர் சொல்றாரு. அதுக்கு சக்கரவர்த்தியும், இப்போத்துக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், இந்த விஷயம் யாருக்குமே தெரிய தேவையில்ல, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, அருள்மொழி கிட்ட கூட இந்த விஷயம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தீர்மானமா ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயத்துல இளவரசர் அருள்மொழிவர்மருடைய மனசுல எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குது. தன்னுடைய உயிருக்கு உயிரான அக்காவும் சரி, தான் உயிரை விட மேலா நேசிக்கிற மாணவியும் சரி, தான் கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாரு. அதே சமயத்துல வானதி ஒளிஞ்சுகிட்டு இருந்து திருட்டுத்தனமா எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறதையும் அருள்மொழிவர்மர் கவனிச்சு அவளையே பின்தொடர்ந்து போகிறாரு. அவருடைய மனசுல ஒருவேளை மதுராந்தகரை தான் இவங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கிறாங்களோ, நமக்கு பட்டம் வரணும் அப்படின்றதுக்காக மதுராந்தகரை மறைச்சு வச்சிருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது. ஆனா வானதி போய் இருந்த இடத்துல அவர் பார்த்தது மதுராந்தகனை இல்ல, வல்லத்தரசர் வந்தியத்தேவனை. வந்தியத்தேவனை பார்த்த உடனே இளவரசருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அவர் விசாரிக்கும் போது, நான் எப்படி வந்தனே எனக்கு தெரியல, கடைசியா பினாக பாணி எரிஞ்ச அந்த வேல்ல இருந்து சேந்த நமுதனதை காப்பாத்தின மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்முழிச்சு பார்க்கும்போது இங்க வந்து கேட்கிறேன், தயவு செய்து இந்த பெண்களுடைய இந்த சிறையில இருந்து என்னை காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது இந்த ஊரை விட்டே அனுப்பிடுங்க, உங்க அண்ணனை கொன்ன பாவின்னு சொல்லிட்டு அந்த பேரோட அந்த சோழ தேசத்திலேயே இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேக்குறான். அப்போ அந்த இடத்துல குந்தவை தேவி ரொம்ப சந்தோஷமா வராங்க. வந்தவங்க அடுத்து யார் முடி சூட போறான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு, நம்ம இந்த ராஜ்யத்தை அதுக்கு உரியவரான மதுராந்தகருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது அருள்மொழிவர்மனுக்கும் சரி வந்தியத்தேவனுக்கும் சரி ஒண்ணுமே புரியல, என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் கேட்கும்போது மதுராந்தகர் வெளியில தான் இருக்கிறாரு, நாம அவரை வரவேற்கலாம்னு சொல்லிட்டு குந்தவை மதுராந்தகரை வர சொல்றாங்க. ஆனா நமக்கே தெரியும் மதுராந்தகரா வர்றது யாருன்னு சொல்லிட்டு சேந்த நமுதனை மதுராந்தகருடைய கோலத்துல பார்த்த உடனே இளவரசருக்கும் சரி வந்தியத்தேவனுக்கும் சரி பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்புறம் குந்தவை நடந்த எல்லா கதைகளையும் சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த விளக்கமா சொல்றான். இதை கேட்ட அருள்மொழிவர்மருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம்.
அதே சமயத்துல சேந்தனமுதனும் அருள்மொழிவர்மர் கிட்ட தெளிவாவே எனக்கு இந்த ராஜ்யம்லாம் தேவையே கிடையாது, நீதான் இந்த மக்களுக்கு மன்னரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆள், அது மட்டும் இல்லாம பழைய மதுராந்தகன் மேல இந்த மக்கள் எவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பழிப்பாவெல்லாம் என்ன சேர வேண்டாம், நானும் பூங்குழலியும் போயிட்டு சந்தோஷமா கோடிக்கரையிலேயே வாழ்ந்துக்கணும்னு சொல்லும் போது இளவரசர் ரொம்ப நேரம் எதுவும் பேசாம திடீர்னு, ஆமா நான் தான் இந்த மணிமகுடத்தை ஏத்துக்க போறேன், நான் தான் அடுத்த அரசனா பட்டம் ஏத்துக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தகச்சு போய் நிக்கிறாங்க ஒரு நிமிஷம். முக்கியமா குந்தவையும் வானதியும் ரொம்பவே தகச்சு போய் நிக்கிறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி சக்கரவர்த்தியும் மற்ற சிற்றரசர்களும் அமைச்சர்களும் சேர்ந்து அடுத்த பட்டத்துக்குரியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடக்கிறாங்க. அந்த ஆலோசனையில ஆதித்த கரிகாலன் எப்படி இறந்து போனா, யார் குற்றவாளி அப்படின்ற அந்த முடிவுக்கும் வரத்துக்காக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. அப்போ கந்தமாறன் அந்த இடத்துக்கு வந்து, வந்தியத்தேவன் இனி கிடைக்கலனாலும் கவலை இல்லை, ஏன்னா நான் அவனை வேல் எரிஞ்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்டு சக்கரவர்த்திக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இன்னும் இந்த நாட்டுல எத்தனை சாவு விழப்போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி வருத்தப்படுறாரு. அதே சமயத்துல பெரிய பழுவேற்று சம்புவரையருக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான மகன் பிறந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வார்த்தையை தனக்குள்ளேயே அவர் சொல்லிக்கிறாரு. அதே சமயத்துல மகாமந்திரி அனிருத்தர், உனக்கு நல்லா தெரியுமா நீ வேலெறிஞ்சு கொன்னது வந்தியத்தேவனை தானா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்ற மாதிரி அவர் கேட்கும்போது, கந்தமாறன் அவனுடைய இறந்து போன சடலம் அந்த சுழிக்குள்ள விழுந்துடுச்சு, வடவாறு திரும்பி வந்தாதான் அவனுடைய பிணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அனிருத்தருடனே, யாருக்கு தெரியும் வடவாறு திரும்பி வந்தாலும் வரலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு திடீர்னு தன்னுடைய உடம்பு முழுக்க சொட்ட சொட்ட நனைஞ்சுகிட்டு நெஞ்சில ரத்த காயத்தோட வந்தியத்தேவன் வந்து நிக்கிறான். இத பார்த்த எல்லாருமே ஒரு நொடி மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்படி சரி, அந்த இடத்துக்கு வந்தியத்தேவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வந்தியத்தேவன் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அறையில, மகாமந்திரியோட அரண்மனையில, எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறோம், யாரு நம்மளை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடவே அங்க ஒரு பல்கனி இருக்கும், பால்கனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மகாமந்திரியோட அரண்மனைக்கு பக்கத்து அரண்மனையில யாரோ ஒரு பொண்ணு தலைவெறி கோலமா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி ஓடி வந்தவ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வடவாற்றிலேயே அப்படியே குதிச்சிடுறா. அப்புறம் தான் தெரியுது வந்தியத்தேவனுக்கு ஓடி வந்து ஆத்துக்குள்ள குதிச்சது மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவன் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம, தனக்கு அடிபட்டு இருக்குதுன்னு கூட யோசிக்காம, உடனடியா மணிமேகலையை காப்பாத்துறதுக்காக அந்த பால்கனில இருந்து வந்தியத்தேவனுமே குதிச்சு ஒரு வழியா மணிமேகலையை காப்பாத்தி கரை சேர்க்கிறான். ஆனா அவளுக்கு முதலுதவி பண்றதுக்கு பக்கத்துல எந்த பெண்ணுமே இல்ல. சரி என்ன பண்றது, யாராவது பெண் பிள்ளை வேணுமே இவளை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை சுத்தி சுத்தி தேடுறான். ஆனா எல்லாருமே அந்த சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த அரண்மனையை சுத்தினும் ஒரு பெண் பிள்ளைய கூட இல்ல. சரின்னு சொல்லிட்டுதான் தட்டு தடுமாறி சக்கரவர்த்தி நடத்திட்டு இருந்த அந்த அரண்மனை பக்கம் வந்தியத்தேவன் வந்திருப்பான். சரியா, கந்தமாறனும் அப்பதான் வந்தியத்தேவனை கொண்டுட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பான். முதல்ல அங்க வந்தவங்கல வந்தியத்தேவன் பார்த்தது பூங்குழலி தான். இந்த மாதிரி மணிமேகலை தண்ணியில விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே வேக வேகமா பூங்குழலியும் அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறா. கூடவே பக்கத்துல இருந்த பெண்களும் போயிடுறாங்க. இப்படி மன்னருடைய அரண்மனையில அவருடைய அனுமதியே இல்லாம வந்த வந்தியத்தேவனை காவல்காரங்க பிடிச்சிடறாங்க. பார்த்திவேந்திரனும் கந்தமாறனும் கூட ஒரு நிமிஷம் இவனுக்கு உயிர் கெட்டிதான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் அவனோட ரெண்டு தோள்களையும் பிடிச்சிடறாங்க. அப்போ மறுபடியும் ஆதித்த கரிகாலர் எப்படி இறந்தாரு அப்படின்ற அந்த விசாரணை மறுபடியும் தொடங்கும் போது, இப்போ பெரிய பழுவேற்றையர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. வந்தியத்தேவன் தான் கரிகாலரை கொன்னா அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லும் போது, இந்த திருகு கத்தியாலதான் அவன் கொன்னிருக்கான், ஆதித்த கரிகாலர் பக்கத்திலயும் அவன் தான் இருந்திருக்கான், ஆதித்த கரிகாலரை இவன் தூக்கிட்டு வரும்போது இந்த திருகு கத்தியை இவன் கையில அவன் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திவேந்திரன் பெரிய பழுவேட்டரையர் கையில அந்த திருகு கத்தியை கொடுக்கறாரு. அதை வாங்கி பார்த்துட்டு பெரிய பழுவேட்டரையர் இப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆகுற மாதிரியான மிகப்பெரிய ஒரு உண்மையை அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு. இந்த கத்திய உண்மையிலேயே இடும்பன்காரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தவன் நான் தான். நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் தனியா பேசிக்கிட்டு இருந்ததை அங்க இருந்த யாழ் கலஞ்சம் கிட்ட இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த இடத்துல இவன் நின்னுட்டு இருந்தான். எங்க நான் வரதை பார்த்துட்டு இவன் கத்தி கூச்சல் போட போறான்னு சொல்லிட்டு இவனுடைய கழுத்தை அமைக்க பிடிச்சி இவனை மயக்கமடைய செஞ்சவனும் நான் தான். இந்த திருகு கத்திய அங்க பேசிட்டு இருந்தவங்க மேல தூக்கி எறிஞ்சதும் நான் தான். ஆனா நான் நந்தினியை நோக்கி தான் தூக்கி எறிஞ்சேன், அது தவறுதலா இளவரசர் ஆதித்த கரிகாலர் மேல பட்டுடுச்சு. இளவரசர் ஆதித்த கரிகாலரை கொன்னவனே நான் தான், இந்த கையால இந்த திருகு கத்திய வச்சுதான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்தவங்க எல்லாருமே அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பெரிய பழுவேட்டரையர், நான் ஒரு காலத்துல வேலைக்கார படைக்கு தலைமை தாங்கி இருந்தேன், அந்த வேலைக்கார படையே
ஒரு சபதத்துக்கு பெயர் போனது. சக்கரவர்த்தியோட உயிருக்கோ அவருடைய சொந்தங்கள் யாருக்கோ இல்ல உடமைக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா, அவங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா தங்களுடைய தலையை வெட்டி துர்கைக்கு அவங்க காணிக்கையா கொடுப்பாங்க. அன்னைக்கு நான் எடுத்த சபதத்தை இளவரசர் ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடியாத காரணத்தினால நான் நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே திருகு கத்திய தன்னுடைய நெஞ்சில பாய்ச்சிக்கிட்டு பெரிய பழுவேட்டரையர் அந்த இடத்திலேயே விழுந்துடுறாரு. நெடுமரம் சாய்ந்தது. யாரு நினைச்சோம் பெரிய பழுவேட்டரையரோட அந்த தீர்க்கமான முடிவை தடுத்து நிறுத்தவே முடியல. அன்னைக்கு சாயந்தரம் பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய மாளிகையில உயிருக்கு போராட்ட நிலைமையில இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி வரான். வந்தவன் நான் என்னுடைய சகோதரி நந்தினி கிட்ட இருந்து செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது பெரிய பழுவேட்டரையர், நந்தினி மேல எனக்கு இன்னும் அந்த அன்பு குறையவே இல்லை, சொல்லு அவ என்ன செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கா சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மரண தருவாயிலையும் நந்தினியுடைய பேரை கேட்கும் போது ஒரு சின்ன புன்னகை பெரிய பழுவேட்டரையருடைய முகத்துல மலருது. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பியும், தான் மேல பழி விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக நீங்க பழி ஏத்துக்கிட்டீங்க இல்லைங்களா, அதுக்கு ரொம்பவே அவன் நன்றி சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. உடனே பெரிய பழுவேட்டரையரும், ஆமா நான் ஆதித்த கரிகாலரை கொல்லலன்றதுதான் உண்மை, நான் கத்தி வீசுறதுக்கு முன்னாடியே ஆதித்த கரிகாலர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாமந்திரி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லு, இளவரசன் அருள்மொழிவர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்லு, இந்த சோழ தேசமே அவனால நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையர் உயிர் அங்கேயே பிரியுது. இந்த எல்லா பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஓரளவுக்கு தீர்ந்ததுக்கு அப்புறமா கொள்ளிடக்கரையில நாலு பேர் குதிரையில போகிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல்ல போறது கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும், அவங்கள தொடர்ந்து பின்னாடி வர்றது இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும். பொன்னியின் செல்வர் கந்தமாறனையும் பார்த்திபேந்திரனையும் வடதிசைக்கு அனுப்பி காஞ்சிபுரத்துல என்னுடைய அண்ணன் கட்டின அந்த பொன் மாளிகைக்கு போயிட்டு சக்கரவர்த்தி தங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி தென்பெண்ணை ஆற்று பக்கத்துல கந்தமாறனை தளபதியா நியமிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இளவரசர் ஆதித்த கரிகாலர் வகிச்ச அந்த வடதிசை மா தண்ட நாயகன் அப்படின்ற பதவியை பார்த்திவேந்திரனுக்கும் அவர் கொடுத்துட்டு தென் திசை மா தண்ட நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வகிச்சிருந்த பதவிய வந்தியத்தேவனுக்கும் கொடுத்து, வந்தியத்தேவனுடைய பழைய வல்லம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்திருக்கிறாரு சக்கரவர்த்தி. கந்தமாறனுக்கும் அந்த வல்லம் சொல்லப்படுற ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்தை கொடுத்து நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்படியே கொள்ளிடக்கரையில கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் விடை கொடுத்துட்டு வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வந்தியத்தேவன் கேக்குறான், என்ன நீங்க இலங்கைக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, எதுக்காக என்ன சோழ தேசத்துல இருந்து பிரிச்சு அனுப்பணும்னு பாக்குறீங்கன்னு சொல்லும் போது, இது நல்ல கதையா இருக்கே, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வர் கேக்குறாரு. உங்களுடைய பட்டாபிஷேகம் தை மாசம் வரப்போது, இதுவோ மார்கழி மாசம், எங்களை நீங்க தள்ளி இருக்க வைக்கிறீங்களே, ஒருவேளை நாங்க பட்டாபிஷேகத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய பட்டாபிஷேகம் நண்பர்கள் நீங்க இல்லாம நிச்சயமா நடக்காதுன்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வரும் சொல்றாரு. உங்களுடைய வார்த்தைகள் புரியாத புதிராவே இருக்குதேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் பேசிக்கிட்டே வரும்போது யானை மேல ஏறி குந்தவையும் வானதியும் எதிர்ல வராங்க. அப்போ அருள்மொழிவர்மர் குந்தவை கிட்ட, நான் இப்போதான் என்னுடைய காதலியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வானதியோட முகமே வாடிடுது. யார் அந்த பொண்ணு, என்ன குலம், என்ன கோத்திரம், என்னுடைய தோழியுடைய மனசை உடைக்கணும்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா, அவதான் அரியணை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டாலே அட்லீஸ்ட் அவ முன்னாடியாவது இந்த மாதிரி பேசாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை கேட்கும் போது வந்தியத்தேவன் உடனே குறுக்க வந்து, இவ்வளோ நேரம் அவர் சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு இந்த சோழ தேசம் தான், இந்த சோழ தேசத்துடைய வளத்தை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த சோழ தேசத்து தான் தன்னுடைய காதலியா அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த உண்மைய சொல்றான். அப்ப குந்தவையும், இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா, அதனால திருவையாருக்கு செம்பியன் மாதேவி மதுராந்தகர் பூங்குழலி எல்லாம் போயிருக்காங்க, நாங்களும் அங்கதான் போறோம், நீங்களும் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல நாங்க வந்தோம்னா என்னை பார்த்தா மக்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால நீங்களே போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய வருங்கால மனைவியையும் பொன்னியின் செல்வர் வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அவங்க கோவிலுக்கா போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, குழந்தை ஜோதிடர் இந்த இடத்துக்கு மாறி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அவரை பார்க்கறதுக்கு தான் போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வர் சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுது, பொன்னியின் செல்வர் எதுக்காக தன்னுடைய பட்டாபிஷேகம் வைபவத்தை பத்தி இந்த மாதிரி குதர்க்கமா பேசணும், நண்பர்கள் கூட இருந்தாதான் மணிமுடி சூடிப்புன்னு சொல்றாரு, அதே சமயத்துல நண்பர்களை பட்டாபிஷேகம் நெருங்கி வரும்போது தூரமாவும் அனுப்பி வைக்கிறாரு, அதோடைய காரணம் என்ன, வானதி அருள்மொழிவர்மர் கூட
பட்டாபிஷேகம் ஏற்க போகிறது இல்லை அப்படின்னா வேற யாரு அருள்மொழிவர்மர் கூட அரியணை ஏற போறான்? மணிமேகலையுடைய நிலைமை என்னதான் ஆக போகுது? விடைகள் தெரியும் வரை காத்திருப்போம்.